ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்விஆர் மீடியாவில் தக்காளி பிரியாணி எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், மூணு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கொத்தமல்லி, புதினா. தக்காளியை வந்து முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி வேகத்துக்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு டீஸ்பூன் நெய், கொஞ்சம் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போதே புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. புதினா போட்டு வதக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன், அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து வெந்ததுக்கப்புறம் தோல் உரித்து எடுத்துக்கலாம். தோல் உரித்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா, இதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது மாதிரி செஞ்சிங்களேன்னா நல்ல பிரியாணி வாசனையாக பிரியாணி மாதிரி இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ அரைச்சதுக்கப்புறம் இதிலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து ஊற வச்ச அரிசி இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன், ஒன்றரை டம்ளர் தண்ணி வைக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கொதி வரும்போது இப்போ கல் உப்பு போட்டுக்கிறேன். கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு விசில் வைக்கிறேன். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நான் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன். பாஸ்மதி அரிசி நல்லா நீங்கள் உடனே எடுத்துருங்க, குக்கர்லேயே இருந்தாக்கா குழஞ்சி போயிடும். அவ்வளோதாங்க, தக்காளி பிரியாணி ரெடி. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. பாய் பாய்.